இது வரைக்கும் தமிழ் காசிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டெய்லியும் சினிமா கிசுகிசுப்பு வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணியில் உருவாக்கிற வடச்சென்னை திரைப்படம் வர செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆக போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்தில் தனுஷ் வந்து ஒரு கேங்ஸ்டராக நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி புதுப்பேட்டை படத்தில் இதே கேரக்டர் பண்ணியிருந்தாலும் அந்த படத்தில் இல்லாத ஒரு நடிப்பை, ஒரு மெச்சூர்டான சூப்பரான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு தனுஷ். வடச்சென்னை திரைப்படத்தில் தனுஷ் அன்பு அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. நல்லவனாக இருக்க ஒருத்தன் எப்படி சந்தர்ப்ப சூழ்நிலைனால கெட்டவனாக மாறுறான், அதுவே அவனை எப்படி கேங்ஸ்டராக மாற்றுது அப்படிங்கிறது தான் வடச்சென்னை திரைப்படத்தோட கதை. இது ஒரு பீரியாடிக்கல் கதை, அதாவது 1980களில் நடக்கிற கதைன்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா, வெற்றிமாறன் தனுஷோட கூட்டணி, இதுக்கு முன்னாடி பொல்லாதவன் திரைப்படம், ஆடுகளம் திரைப்படம், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அது ஆடுகளம் திரைப்படத்துக்கு அவருக்கு தேசிய விருதே கிடைச்சிது. அதனால வடச்சென்னை படத்தை ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஒரு சாமானிய மக்களும் பார்த்தீங்கன்னா அதிகமாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்த படத்தினுடைய டீசரை வர July 28 ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அன்றைக்கி தனுஷோட பிறந்தநாள். வடச்சென்னை திரைப்படத்தை 3 பாகங்களாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த 3 பாகங்களுக்கான படப்பிடிப்பு மொத்தமாக முடிஞ்சு. ஆனால் செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆக போகிறது முதல் பாகம் மட்டும்தான். 2வது பாகத்தை 2019லேயும் 3வது பாகத்தை 2020 ரிலீஸ் பண்ண போகிறதா பிளான் போயிட்டுருக்கு. வடச்சென்னை திரைப்படத்தை தனுஷினுடைய 1 பார் நிறுவனம் தாங்க தயாரிச்சிருக்கு. ஆனால் கோ ப்ரொடியூசர் லைகா, அவங்க தான் இந்த படத்தை உலகம் முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.